சோஷியல் மீடியா சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு அமெரிக்க ரெவல்யூஷனோட ஹிஸ்டரி பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அமெரிக்க புரட்சி வரலாறு பத்தி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்கான்ற கண்டத்தை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அந்த அமெரிக்கன் காண்டினென்ட் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டாக பார்த்துருவோம். அதாவது முதலாம் நூற்றாண்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஈரோப்பியர்களுக்கும், அதாவது ஐரோப்பியன்ஸ் இருக்காங்க, ஐரோப்பியர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வணிகம் வந்து கடல் வழியாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த வணிகம் எது வழியாக நடந்துட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக வந்து அதனுடைய சி ரூட்டுன்னு சொல்கிறாங்களே, கடல் வழி போக்குவரத்து மூலமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடு ஆண்டுட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோமானிய எம்பையர்ஸ் அப்படின்றாங்க, ரோமன் எம்பையர்ஸ் அப்படின்றாங்க. இந்த ரோமானிய எம்பையர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே பிரிவு வந்து ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரோமன் எம்பையர்ஸ். இதில் இந்த ஈஸ்ட் ரோமன் எம்பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஒட்டாமன் டக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து அவங்க போய் ஆக்கிரமிச்சு அவங்க வந்து அந்த ஈஸ்ட் ரோமன் எம்பையரை வீழ்த்தி அவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பிடிச்சிக்கிட்டோன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற வணிகத்துக்கு, இந்த கடல்வெளி வணிகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடை விதிச்சாங்க. தடை விதிச்சு அதையும் மீறி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் கட்டிட்டு தான் போகணும். பணம் மீன்ஸ் அந்த காலத்தில் பணம் கிடையாது, ஒரு பொருளோ இல்லை ஒரு மிகப்பெரிய வரியை செலுத்திட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மெயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெயின், இட்டாலி, பிரான்ஸ், பிரிட்டன் இது மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அந்த யூரோப்பியன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து பல டிஸ்கவரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த சீ ரூட் எக்ஸ்ப்ளோரர்ஸு, அப்புறம் வந்து இந்த நேவிகேஷன் இன்ட்ரெ அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவோட வணிகத்தை நம்ம வந்து தொடரணும், அதை விடக்கூடாது, இது இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிடும் அப்படின்ற நினச்சாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மெடிட்டரேனியன் சி, அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடு வழியாக இருக்கிற சீ ரூட்டை நம்ம இந்தியாவுக்கு எடுக்காமல் வேற ஏதாவது இந்தியாவுக்கு போகிறதுக்கு ரூட் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அது அவங்களுக்கு அந்த உத்தரவு பிறக்கும் போதே பல சலுகைகளும் அறிவிச்சாங்க, அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை தருவாங்க. ஸோ அப்படி கிளம்புனவங்களில் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இன்னொருத்தர் வந்து வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா வந்து ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவுக்கு ரீச் ஆகிற சீ ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன பண்ணார்னா, உலகம் உருண்டதானே அதனால் நம்ம வந்து மேற்கு நோக்கி நகர்ந்தோம்னா இப்படி சுற்றி வந்து நம்ம இந்தியாவை ரீச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் மேற்கு நோக்கி வந்து தன்னோட பயணத்தை தொடங்கினார். அப்படி தொடங்கும் போது தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு, அதாவது நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கெரிபியன் தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கெரிபியன் ஐலாண்ட்ஸ், இப்போ இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி நாடுகள் இருக்குல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணார். ரீச் பண்ணிவிட்டு இதுதான் வந்து இந்தியா அப்படின்னு வந்து அவர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டனால அதுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னே பேர் வச்சிட்டார். அதாவது மேற்கு இந்தியா, அது இந்தியாவுடைய மேற்கு பகுதி அப்படின்ற மாதிரி அவர் வந்து கணிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டார், ஒரு கடிதம் மாதிரி எழுதி அறிவிச்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பிய நாடுகளில் வந்து சரி ஓகே, இங்கே வந்து நிறையா தங்கம் இருக்கும், நிறையா வந்து பொருள்கள் இருக்கும் அப்படின்றனால அவங்க படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் 1551 அமெரிக்கன் வெஸ்பூச்சின்ற ஒரு இட்டாலியன் மர்ச்சன்ட் வந்து இந்த சீரூட் நேவிகேஷன் அதிகம் இன்ட்ரெஸ்ட் கொண்ட அவர் ஒரு வணிக ரீதியாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு, இந்த மேற்கு நோக்கி நடந்திருக்காரு. எப்படி இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அந்த கரீபியன் ஐலாண்டை ரீச் பண்ணாரோ அது மாதிரி இவர் வந்திருக்காரு. இப்படி வரும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வந்து ஆசியாவும் கிடையாது, இந்தியாவும் கிடையாது, இது வந்து ஒரு உலகத்துக்கே புதுசான ஒரு புதிய வந்து ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது ரெண்டா பிரிஞ்சிருக்கு, வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவருடைய நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சாரு. அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அவர் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சனால்தான் அந்த அமெரிக்கோ வெஸ்பூச்சின்றவர் தான் வந்து இது வந்து புது கண்டம், புது கான்டினென்ட் அப்படின்ற கண்டுபிடிச்சனால்தான் அந்த இடத்துக்கு பேரே, அந்த கண்டத்துக்கு பேரே அமெரிக்கான்னு பேர் வச்சாங்க. அவர் பேரை தழுவி தான் அமெரிக்கா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1500 இவர் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே நிறைய தங்கம் இருக்குது, நிறையா வந்து நம்மளுக்கு அங்கே வந்து வெல்த் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து படையெடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 4-5 நாடுகள், அதாவது பிரிட்டிஷு, இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தருமே போய் தனித்தனியாக அவங்களுக்கு தேவையான இடத்த ஆக்கிரமிச்சாங்க. ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, பிரிட்டன் வந்து முக்கியமான ஒரு 13 மாகாணங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கும் இந்த ஃப்ரான்ஸுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அவங்க யார் ராஜ்யத்தில் அதிக பங்கு போடுறது, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ அந்த சண்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணமும் பொருளும் நஷ்டமாச்சு.
ஸோ இப்படி நஷ்டமான ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க வந்து தங்களுடைய வந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த காண்டினென்ட்டில் நம்ம ஆக்கிரமிச்சிருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப நாள் நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு வருமானம் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதாவது வந்து பிரிட்டன் ஆண்ட ராஜா, அந்த ராஜாவும் ராணியும் முடிவு பண்ணுறாங்க அந்த அரசாங்கம். ஸோ அப்படி அவங்க முடிவு பண்ணும் போது என்ன பண்ணுறாங்கன்னா 1763 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த ஸ்டாம்ப் ஆக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வரி வசூல் செய்கிறதுக்கான ஒரு யுக்தி. இது எப்படி வரி வசூல் செய்கிறதுக்காக இது வந்து இந்த சட்டத்தை எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கிற அந்த 13 காலனியில் மக்கள் வந்து எங்கே எந்த பேப்பர் ரிலேட்டடான ஒர்க்ஸ் பண்ணுறனாலும், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு இடத்த வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு பத்திரம் பதிகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதோ பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே கட்டாயமாக வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு வரித்தொகையை கட்டிட்டு தான் வந்து நீங்கள் அந்த பேப்பர் ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சட்டம் போட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. அதனால் மக்கள், அமெரிக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இந்த ஸ்டாம்ப் ஆக்டை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்டாம்ப் ஆக்டை வந்து தாங்க திரும்ப பெறதா அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சில புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த வரி எவ்வளோ தூரம் நம்ம வசூலிக்க முடியுமோ அதெல்லாம் வசூலிப்போம்னு சொல்லி பண்ணிருந்தாங்க. அது அடிக்கடி அவங்களுக்கு மத்தியில், அதாவது அமெரிக்கர்கள் மத்தியில் ஒரு பெரிய வந்து ஒரு போராட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்து வச்சாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும் போது தான் 1767 வருஷம் டவுன்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் பெருமளவில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து கடுப்பான அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்மியை, ஒரு ஃபோர்ஸை வந்து அமெரிக்காவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மக்களை அடக்கணும், இவங்க புரட்சி இனிமேல் செய்யக்கூடாது, இவங்க இனிமேல் எந்த போராட்டத்தை இருக்கணும்னு அனுப்புகிறாங்க. இந்த போராட்டத்தை தடுக்க வந்த அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வன்முறை கையில் எடுக்கிறாங்க. அதில் உச்சக்கட்டமாக 1770 அதாவது 1770 பாஸ்டனில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போராட்டம் வெடிக்கும் போது இந்த பிரிட்டிஷ் படைகள் இருக்காங்க, ஷூட்டிங் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேரை கொண்டுறாங்க. ஸோ அப்படி கொள்ளும் போது இந்த விஷயம் வந்து அமெரிக்காவில் ஃபுல்லாக பரவணுன்னு எல்லாருக்குமே ஒரு உச்சக்கட்ட நிலை அடைஞ்சு போராட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க. இது நடந்துட்டு இருக்க இதே சமயம் எப்படியாவது மக்கள்கிட்ட இன்னும் அதிக வரி வசூல் வாங்கணும் அப்படின்றனால 1773 டீ ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, டேக்ஸ் ஃபார் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. இது என்னன்னா டீ குடிக்கிறாங்க இல்லையா, அந்த டீ வாங்குற டீக்கு கூட அதிகமான வரி செலுத்திட்டு தான் நீங்கள் வந்து அந்த டீயை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் தயாரிக்கிற, பிரிட்டிஷ் கொண்டு வர அந்த டீயை மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 1773 அதே வருஷம் பிரிட்டன்லேருந்து வந்துட்டு இருக்க அந்த டீ பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கடலில் கொட்டி அழிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட அந்த பாக்ஸ் அழிச்சிடுறாங்க. இதனால வந்து கடுப்பான பிரிட்டிஷ் அரசாங்கம் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்க மேலே வன்முறை ஏவி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்து பார்த்த மக்கள் இன்னும் அதிகமாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 13 காலனிஸ் இருக்குது பார்த்தீங்களா பிரிட்டனுக்கு, அதாவது இந்த பிரிட்டன் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற 13 காலனிஸில் இருக்கிற அமெரிக்கர்கள்லாம் ஒன்று திரண்டு ஒரு படையை உருவாக்குறாங்க. அந்த படைக்கு ஒரு முக்கியமான தலைமை வகிச்சவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் பிரிட்டன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அந்த பிரிட்டனுடைய இராணுவ படைக்கும் எதாப்போ எதிர்த்து பயங்கரமாக ஒரு போர் நடக்குது. ஸோ இந்த போர் தொடர்ந்து கொண்டே போகுது. போர் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் 1776 வருஷம் ஜூலை 4 இந்த வந்து இந்த காலனியில் இருக்கிற அமெரிக்கர்கள்லாம் வந்து ஒரு புரட்சி படையை உருவாக்குனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதில் வந்து பல தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. அதில் முக்கியமான தீர்மானமாக ஜூலை 4, 1776 அமெரிக்கா வந்து சுதந்திர நாடு, இந்த 13 காலனியுமே வந்து சுதந்திர நாடு, யார் கட்டுப்பாட்டிலையும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே பிரஸ் வந்து அறிவிச்சுக்கிறாங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறாங்க. இதனால் கடுப்பான இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஸஸை இன்னும் அதிகமாக அனுப்பி இவங்க எல்லாத்தையுமே அடக்கணும், இவங்களை வந்து திரும்பவும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக உடக்கிறது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு படை அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் எம்பையர் வந்து நியூயார்க் சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க, அதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க இவங்களை வச்சு இவங்க கண்ட்ரோலில் இருந்ததை. ஸோ இதனால இவங்க வந்து புது யுக்தியை கையாண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது
1781 யார்க் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து வீழ்த்திடுறாங்க. இந்த வந்து அமெரிக்க இந்த புரட்சி படையாளர்கள் வந்து இந்த அமெரிக்க புரட்சி படையாளர்கள் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி உருவாக்குனாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுபோல் ஒரு இயக்கத்தையும் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குனவங்க தான் இந்த ஆர்மியை உருவாக்கி அது ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்றவரை தலைமை தாங்க சொன்னாங்க. ஒரு முக்கியமான பொறுப்பில் தலைமையாக இருந்தார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1781 யார்க் டவுன் அப்படின்ற இடத்துல பிரிட்டிஷோட ஆர்மியை வீழ்த்திடுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்ட பிரிட்டிஷ் படை தங்களுடைய படைகளில் பின்வாங்குறாங்க. அதாவது 13 காலிலையுமே இருந்து தங்களுடைய ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி பின்வாங்குறாங்க. அப்புறம் வந்து செப்டம்பர் 3, 1783 அதாவது 1783 செப்டம்பர் 3 வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த 13 காலனி ஆக்கிரமிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா பிரிட்டனு, அது முழுக்க முழுக்க வந்து இனிமே யார் ஆக்கிரமிப்பும் கிடையாது, முழுக்க முழுக்க சுதந்திரமான ஒரு தன்னாட்சி புரியக்கூடிய ஒரு வந்து சுதந்திரமான நாடுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா, என்னதான் வந்து இந்த 1783 இருந்து அமெரிக்க சுதந்திரமான நாடு தங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் வந்து இயக்கிட்டாங்க, ஒரு தனி அவங்க வந்து ஒரு தனி நாடு அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எங்களுக்குன்னு ஒரு வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, நாங்கள் இனிமேல் எங்கள் கண்ட்ரியை பார்த்துக்குறோன்னு அவங்க வந்து என்ன தான் எல்லா சட்டம் போட்டாலும் இது எல்லாமே யார் உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவில் வாழ்கிற பணக்காரர்களால் இயற்றப்பட்ட ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன். ஆனால் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்றது அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படுற ஏழை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிறது தான் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷனில் பெரும்பகுதியான வந்து ஒரு சப்போர்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர்கள் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்க இயற்ற சட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே சம உரிமை, எல்லாருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க உமன்ஸ் அதாவது பெண்களுக்கும் அந்த ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அடிமையாக வச்சுருந்த அந்த அந்த கருப்பின மக்கள் அந்த நீக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இப்போ சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்த அந்த ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அந்த கண்ட்ரோலில் வச்சுருந்த அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கல. ஏன்னா இது பணக்காரர்களால் வந்து இயற்றப்பட்ட சட்டம் அப்படின்றனால அந்த சர்ச்சை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்னதான் அமெரிக்க புரட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் இந்த விஷயத்தில் அவங்க வந்து இன்னும் ஒரு முடிவெடுக்காத நிலையை தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் சிவில் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்னொரு உள்நாட்டு போர் வெடிச்சு தான் அந்த ஸ்லேவரி முறையை அங்கேருந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இப்படி உருவானனால தான் அமெரிக்கா தான் அந்த உலகத்திலேயே உருவான முதல் ஜனநாயக நாடு. தங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம், தங்களுக்குன்னு ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறது, தங்களுடைய பிரதிநிதியை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதை கொண்டாந்தது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு முதல் பிரசிடெண்ட் அதாவது முதல் ஜனாதிபதியை முதல் அதிபராக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இந்த அமெரிக்க படையை வழி நடத்தி செஞ்ச அந்த கமாண்டர் இருக்கார் இல்லையா, சீஃப் கமாண்டர் ஜார்ஜ் வாஷிங்டன், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி. ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவுடைய முதல் ஜனாதிபதி. அவரோட ஞாபகார்த்தமாக தான் அமெரிக்காவோட தலைநகருக்கு வந்து வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அமெரிக்கன் ரெவல்யூஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு, அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல்.